பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியா வீட்டிலேயே செய்யக்கூடிய ஹோம் வீட் பரோட்டா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஹோம் கோதுமை பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், எண்ணெய் 1/2 கப், உப்பு தேவையான அளவு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்க வச்சிருக்கிறேன். கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய், தண்ணி. ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சுக்கலாம். 1 கப் கோதுமை மாவை மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்க இன்ஸ்டண்டா வீட்டில் செஞ்சிடலாம். பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இன்ஸ்டண்டா செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மைதா மாவு விரும்பாதவங்க கோதுமை மாவுல செஞ்சு பரோட்டா சாப்பிடலாம். இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்ப கோதுமை மாவுல செஞ்சு சாப்பிடறதுனால உடலுக்கும் ஆரோக்கியமானது. இப்ப இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் பிசையணும்னு இல்லை, லைட்டா பிசைஞ்சாலே போதும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டி ஒன்று போல இருக்கணும். கொஞ்சம் கூட உதிரல் இல்லாம பிரிக்காம இப்படி மாதிரி நல்லா ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு எல்லாத்தையும் தனித்தனியா உருட்டி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தனியா உருட்டியாச்சு. பாருங்க, இது உருட்டும் போது இப்படி ரெண்டு கைக்கு நடுவுல வச்சு இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டுனீங்கன்னா நல்லா ரவுண்ட் பாலா வரும், எங்கேயும் விரிசல் இல்லாம இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கைக்கு நடுவுல வச்சு அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி நல்லா ரவுண்ட் பாலா உருட்டிக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இது வந்து நீங்க சுலபமா வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். திடீர்னு உங்க வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாலோ இல்ல அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க. அப்போ இத மாதிரி 1 கப் கோதுமை மாவு எடுத்தாலே நீ பாருங்க, 3 பரோட்டாக்கு நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. உருண்டை உருட்டி வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி உருண்டை நல்லா உருட்டி இருக்கோம், பாத்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கூட கேப் இல்லாம உருண்டையா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை எப்படி தேய்க்கலான்றத பாக்கலாம். தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கல்லு சூடு பண்ணலாம்னு நினைக்கிறாதீங்க. சூடு பண்ணீங்கன்னா இது தேய்க்கிறதுக்கே ரொம்ப லாங் ப்ராசஸ் இருக்கு. இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சோம்னா அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது ஆகும். அதனால நீங்க கல்ல சூடு பண்றத கொஞ்ச நேரம் கழிச்சு சூடு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி தேய்க்கலான்றத பாக்கலாம். இப்போ இதுல நல்லா ரவுண்டா உருட்டிக்கலாம். இது எதுக்காக நம்ம உருட்டுறோம்னா ஷேப் வந்து பார்க்க ரொம்பவே அழகா வரும். இப்படி நல்லா ரவுண்டா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ தட்டுல கொட்டி வச்சிருக்கிறோம்ல, நம்ம பவுல்ல வச்சிருந்தா உங்களுக்கு மாவு தொடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு பிளேட்ல கொட்டிக்கோங்க. இப்போ இதை ரெண்டு பக்கமும் நல்லா இப்படி டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணதுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம சப்பாத்தி பலகையில வச்சு இப்படி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ நீங்க தேய்க்கும் போது ஒரே பக்கமா இப்படியே வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து ஒட்டிக்கும். அதனால நம்ம ரெண்டு பக்கமும் இப்படி எடுத்து எடுத்து தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா வரும். இது உங்களால எவ்வளவு பெருசா விரிக்க முடியுமோ அவ்வளவு பெருசா விரிச்சுக்கோங்க. நடுவுல கொஞ்சமா மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நடுவுல நீங்க தேய்ச்சிட்டு இருக்கும் போது பலகையில ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நல்லா மாவு தொட்டுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இப்போ நல்லா விரிச்சுக்கலாம். இது நீங்க தேய்க்கும் போது ஒரே சைட்ல அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களால எவ்வளவு தூரம் நல்லா விரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விரிச்சுக்கோங்க. ரொம்ப திக்னஸா இருந்துச்சுன்னா பரோட்டா போடும்போது வேகாம போயிடும். அதனால நல்லா பெருசா விரிச்சுக்கோங்க. இப்படி நீங்க இழுக்கும் போது ஓட்ட விழுந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவு தூரம் ஓட்ட விழுந்துற அளவுக்கு நல்லா நைஸா இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு தூரம் நல்லா ஸ்லைஸ் எவ்வளவு, இங்க பாருங்க என் கையே தெரியும். இதுல இருந்து பார்த்தா இந்த அளவுக்கு நம்ம நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். இப்ப நம்ம இத சப்பாத்தி பலகையில வச்சிடலாம். இதுல வந்து அங்கங்க ஓட்டை இருக்க நீங்க நினைக்க வேண்டாம், அது நம்ம மறுபடியும் ரோல் பண்ணும் போது அது சரியாயிடும். ஓகேயா? இப்ப நம்ம இதுல ஒரு பக்கம் கொஞ்சமா கோதுமை மாவு சேர்த்து நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இந்த பக்கம் நம்ம என்ன தேய்க்க போறோம், என்ன எதுக்காக தேய்க்கிறோம்னா இது வந்து நல்லா ஸ்பிரிங் நல்லா உதிரி உதிரியா ஒட்டாம வரணும். பரோட்டா பாக்குறதுக்கு லேயர் லேயரா இருக்கும். அது வந்து இப்படி நீங்க எண்ணெய் தேய்ச்சாதான் அது லேயர் லேயரா வரும்.
சோ நம்ம இந்த பக்கமும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் ஒரு சைடு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம் இன்னொரு சைடு நம்ம எண்ணெய் சேர்க்கிறோம் ஓகேயா இப்போ நம்ம இதல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி விரல் அப்படியே தேய்ச்சுக்கோங்க அப்படி ஓட்டலனா நீங்க இத இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அது எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆயிடும் ஓகேயா பாருங்க இப்போ எல்லா இடத்துலயும் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாம இருக்காது இதுக்கு நீங்க வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தினாலே போதும் நிறைய எண்ணெய் சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை இது வந்து கோதுமை மாவுல பண்றதுனால உங்களுக்கு ஹெல்தியும் கூட நிறைய எண்ணெய் சேர்க்கணும் பரோட்டானாலே எண்ணெய் அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் இதுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தாலே போதும் ரொம்ப இன்ஸ்டண்டா ஈஸியாவும் செஞ்சிடலாம் இப்போ நம்ம இதை எப்படி ஃபேன் மாதிரி சுத்தலான்றதை பார்க்கலாம் எண்ணெய் தடவி இருக்கோம்ல அந்த பக்கம் மேல வச்சுக்கோங்க இதை நம்ம இப்போ லேயர் லேயர் இப்படி மடிச்சு விட்டுக்கலாம் பாருங்க இத மாதிரி லேயர் லேயரா மடிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இது மாதிரி மடிப்பு மடிப்பா தெரியும் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப ஓரமா இருக்குல்ல இந்த ஓரத்துல இருந்து சுத்த ஆரம்பிக்கலாம் இதை வந்து ரொம்ப இழுக்காதீங்க இழுத்தீங்கன்னா தனித்தனியா கலந்து வந்துடும் அதனால இப்படி லைட்டா மெதுவா இப்படி சுங்க நம்ம ஏற்கனவே நிறைய தேய்ச்சி வச்சிருக்கிறோம் அதனால ரொம்ப இழுக்க வேண்டாம் நீங்க இப்படி லேசா சுத்தினாலே போதும் இந்த மாதிரி சுத்திட்டு இப்ப லாஸ்டா இந்த இடம் வருது இல்ல இத வந்து நம்ம அடியில இது தனியா பிரிஞ்சு வந்துடக்கூடாதுன்னு இந்த இடத்துல நடுவுல இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா இது ஒட்டிரும் இப்ப நம்ம இதுக்கு பரோட்டாக்கு ரெடியா இருக்கு இப்ப நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சாச்சு இப்ப தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடாகணும் எவ்வளவு சூடாகுதோ அந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா வெந்துடும் இது வீட் பரோட்டான்றதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம இந்த பரோட்டா தேய்க்கும் போது இதை வந்து இப்படி எல்லாம் தேய்க்க கூடாது ஏன்னா நம்ம கோதுமை பரோட்டான்றதுனால ஈஸியா ஒட்டிடும் அதனால நீங்க ஒரே ஷேப்ல இப்படி தேய்ச்சிக்கோங்க இது நீங்க வந்து ஒரே பொசிஷன்ல அழுத்துனீங்கன்னா தான் அது வந்து அந்த லேயர் லேயரா நல்லா கிடைக்கும் நமக்கு இதை நம்ம வந்து திருப்பி போடக்கூடாது தேய்க்கும் போது ஒரே பொசிஷன்ல வச்சு லேசா எடுத்து எடுத்து போட்டுக்கோங்க இதை பாத்தீங்கன்னா நம்ம தேய்ச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப நைஸா தேய்ச்சோம் இப்போ ஓரளவு திக்கா தேய்ச்சிக்கோங்க இது ரொம்ப நைஸா தேய்ச்சிங்கன்னா அப்புறம் ஹார்ட் ஆயிரும் மொறுமொறுன்னு ஆயிரும் அதனால கொஞ்சம் ஓரளவு திக்கா தேய்ச்சிக்கோங்க இப்ப பாருங்க கல் நல்லா சூடாயிருச்சு இப்ப நம்ம இதுல எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறம் நம்ம போட்டு தேய்ச்சி வச்சிருக்கிறோம்ல அந்த பரோட்டாவை இதுல போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு போட்டு ஒரு 2 செகண்ட்லயே நீங்க திருப்பிடணும் நீங்க வந்து எவ்வளவு தூரம் திருப்பி திருப்பி போடுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா வேகும் நீங்க ஒரே பக்கத்தை வச்சுட்டு ரொம்ப நேரம் திருப்பி போடாம இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாம அந்த மாதிரி ஆயிடும் அதனால நம்ம அடிக்கடி திருப்பி திருப்பி போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி குருமா வெஜிடபிள் குருமா பொட்டேட்டோ கிரேவி அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தயிர் வெங்காயம் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது நீங்க ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ்ல கூட வச்சு கொடுக்கலாம் காலையில உங்களோட பீக் அவர்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் டக்குன்னு இதை மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து பிசைஞ்சு செஞ்சீங்கன்னா உடனடியா ஒரு பரோட்டா கிடைச்சிரும் பாருங்க இப்ப நல்லா கலர் மாறி வருது இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே நீங்க வேக வச்சீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒண்ணு போல கரெக்டா வேகும் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம்ல சப்பாத்தி பலகை அதுல வச்சிடலாம் இதே இதை வச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை சூடா இருக்கும் போதே ரெண்டு கைட்டும் இப்படி அடிச்சுக்கோங்க சைட்ல ரெண்டு கைட்டும் இப்படி அடிச்சுக்கோங்க இப்படி அடிச்சீங்கன்னா இந்த லேயர் வந்து நல்லா தனித்தனியா பிரிஞ்சு கிடைக்கும் இப்போ நல்லா இதை அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்ப நம்ம இது ஒன்னு எடுத்து வச்சிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம இன்னும் 2 செஞ்சு வச்சிருக்கிறோம் அதையும் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி சூடு பண்ணிக்கலாம் இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு நீங்க கண்டிப்பா நிலையத்துக்கு அனுப்புவீங்க நான் ரொம்பவே எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க